பாத்தீங்களா சூப்பரா இருக்கா பாப்பாவுக்கு பாவாடை செட் எடுக்க வந்திருக்கீங்க எப்படி இருக்கு திருப்தியா இருக்க வந்ததுக்கு சந்தோஷமா இருக்கா வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி எல்லாரும் சொக்கு சொக்கு என்று சொல்லி விட்டு இருக்கிறார்கள் அவர் பேர் வந்து முன்னாள் முதல்வர் ஐயா கஞ்சா கருப்பு சாரி ஐயோ தப்பியா தப்பியா இது வேற மேற்கொண்டு நான் பல மேடையில் போய் இது மாதிரியே மழைய கொடுத்து முன்னாள் முதல்வர் ஐயா கலைஞர் ஐயா பேரத்த அவருக்கு எனக்கு தெரியும் அவர் பேர் கலைஞர் கலைஞர் ஐயா அப்படின்னு நான் கூப்பிடுவேன் கவிஞர் ஐயா கலைஞர் ஐயா இங்கே வாங்க அப்படின்னு நான் கூப்பிடுவேன் இப்போத்தே அந்த மேடையில் சொக்கு சொக்கு என்று எல்லாரும் சொக்க வச்சு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதை விட இந்த படத்துடைய இயக்குனர் அரங்கன் ரொம்ப நல்ல மனுஷன் என்னன்னா அவருக்கு உள்ள தேவையானதை மட்டும்தான் செய்வாரே தவிர தேவை இல்லாத எதையும் பண்ண மாட்டார் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காரு இந்த படத்தில் ஒரு 6 நாளோ 7 நாளோ நடிச்சிருக்கேன் 7 நாளில் அவருக்கு இந்த ஹீரோனிக்கு எப்படி லவ் நடந்துச்சுன்னு எனக்கு சத்தியமாக தெரியலை ஹீரோனி என் புருஷனில் ஒரு 3 நாள் தான் அந்த பஸ்ஸுக்குள்ளே ஏறி ஏறி வந்துச்சு நல்லது அப்புறம் அந்த ஹீரோனி ஹீரோ அந்த பையன் வந்து ஒரு நல்ல சுமத்தான பையன் நல்ல ஒரு எதாக இருந்தாலும் சொன்னோம்னா நம்ம சொன்னோம்னா சரி சரிண்ணே பண்ணிடுறேனே பண்ணிடுறேனே இப்படி பண்ணுவேன் நல்ல பையன் உண்மையிலே நல்ல அவங்க காம்பினேஷன் நல்லா இருந்துச்சு இதை விட அந்த பட தயாரிப்பாளர் உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம் அவர் வந்து பல குங்கும் மாஸ்டரு ரெண்டாவது வந்து நிறையா விஷயங்கள் கற்றுக் கொடுத்துக்கிறவர் இன்னைக்கு எத்தனையோ மாஸ்டர் இருக்காங்க படம் பண்ண மாட்டேங்கிறாங்க ஆனால் இந்த குங்கும் மாஸ்டர் படம் பண்ணணும்னு வந்தார்ல அதை நினச்சி நான் அந்த மேடையில் கைதட்டிக்கிறேன் அவர் மனைவியார் அதை விட ரொம்ப சிறப்பானவங்க இப்போ படம் பார்க்கணும்னாலே மனைவியார் விட மாட்டாங்க படம் எடுக்கணும்னு சொல்லவும் விட்டுருக்காங்க பார்த்தீங்களா அதுதான் பெரிய திறமை உண்மையிலே நல்லா பாராட்டக்கூடிய விஷயம் இது இந்த மஞ்சக்குருவி வந்து ஒரு அண்ணன் தங்கச்சி கதை பெருசாக பறக்கணும் பெரிய உயரத்துக்கு போகணும் ஏன்னா 80 தேட்டர் சொன்னார் எனக்கு தெரிஞ்சு வார வெள்ளிக்கிழமை ரிலீஸ்னால் அந்த 80 தேட்டர் 500 தேட்டராக மாறணும்னு நான் அந்த ஆத்தா மாரியம் தேட்டையே மதுரை மீனாட்சிக்கிட்டையும் வேண்டிக்கிறேன் அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றதுக்கு வந்தேன் எனக்கு அது ரூட்டு சரியா தெரியல என்னன்னா அந்த ஹீரோனி வந்து பாவம் இந்த படத்துல நடிச்சதுனால போஸ்ட் ஓட்டு போயிருக்கு நான் ஒரு படம் பண்ணேன் என் ஹீரோனி ஆப்பிள் ஜூஸ் தான் எங்க போஸ்ட் ஓட்டவே வந்ததில்லை ஏன்னா அங்கிருந்து பார்க்கும்போது சார் அந்த பேமெண்ட் என்ன ஆச்சு அப்படின்னு எனக்கே நீங்கள் பேமெண்ட் கொடுக்குறாங்க இல்லை உனக்கு எப்படிமா நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசாமல் வருவேன் ஏன்னா அந்த பொண்ணு இவளை தொலைக்கி ஒரு படத்தை காப்பாற்றுறதுக்கு ஒரு தயாரிப்பாளரை காப்பாற்றுறதுக்கு போஸ்ட் ஓட்ட போயிருக்குன்னா உண்மையிலே அது பெரிய ஒரு ஹீரோனியாக வரணும் அதே மாதிரி ஒரு பெண் சிங்கமாக இருந்து நடிக்கணும்னு எல்லா கடவுள்கிட்டையும் நான் வேண்டிக்கிறேன் முக்கியமாக எல்லா பத்திரிகைக்கார நண்பர்களும் ஊடியக்கார நண்பர்களும் அந்த பொண்ணை எங்களை நீங்கள் எழுத வேணாம் அந்த பொண்ணை பெருசாக எழுதி சாதிக்கப்படுற மாதிரி நீங்கள் பண்ணுங்க உண்மையிலேம்மா சத்தியமாக நான் ஒன்று சொல்கிறேன் தப்பாக நினைக்காத நீ கல்யாணம் பண்ணிக்க கேமராமேன் தான் கல்யாணம் பண்ணிக்க அதை பற்றி ஒன்றும் தப்பே கிடையாது இருக்கிற படம் ஃபுல்லாக வார காசு ஃபுல்லாக வாங்கி போட்டு நடிச்சுக்கிட்டே இரு கல்லாவை நிரப்பிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா அதுக்கப்புறம் வயசாகி போச்சுன்னா கல்லா நிரம்பாதுமா அதனால் நல்லபடியாக கல்லாவை நிரப்பு அதே மாதிரி இந்த படத்துடைய தயாரிப்பாளர் நம்ம ஐயாரு அவர் விஜய் முரளியனே அவரை வந்து பேசுகிறதா இருந்தால் நிறையா பேசிக்கிட்டே இருக்கலாம் ஆரம்பத்திலே என்னை சொன்னார் படம் பண்ணாதியனே மாட்டிக்கிறாதியனே அப்படின்னு பாதி வெள்ளத்துக்குள்ளே போகும்போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு என்ன நடக்குது இங்கிட்டு சுத்துனா மலேசியாவில் ஒரு மேனேஜர் வந்து சொல்றாரு
இந்த படம் நான் கமிட் பண்ணும் போதே சொன்னே இவ்வளவு பட்ஜெட் வரும் அப்படின்னு. அதுக்கு அந்த உங்க இயக்குனர் என்ன சொல்லிட்டு போனார்னா, எதையும் தாங்க இதயமா கஞ்சா கருப்பு இருக்காரு தாங்கிடுவாரு. கடைசியில் போர்வெல் போர்வெல்னு போர்வெல் போட்டு கடைசியில் நான் உழைச்சி கிழச்சி வாங்கின காசில் பாலா அமீர் இல்லம்னு வச்சுருந்த அந்த இல்லத்தே விற்றுட்டு இப்போ வந்து ஒரு 20,000 ரூபாய்க்கு வாடகைக்கு போயிருக்கேன். அதை பற்றி கவலையப்படல. நான் துளைத்தது சினிமாவில், தேடுறதும் சினிமாவில் தான் தேடுவேன். இன்னும் 100 படம் பண்ணுவேன். நல்லா வந்துட்டேன்னா நன்றி வணக்கம். என்ன அருமையான, நான் அண்ணன் கஞ்சா கருப்போட நடித்தேன் திருப்பதிங்கிற படத்தில், சிவகாசிங்கிற படத்தில். அப்புறம் அண்ணன் நான் ஒரு தங்கர் பச்சானுடைய நண்பராக நடித்தோம். ஏன்னா ஞாபகம் இருக்கா, ஒரு வீட்டுக்குள்ளே வந்து தண்ணி அடிப்போம். தங்கர் பச்சான் அவர்கள் மிகச்சிறந்த, இந்தியா அளவில் மிகச்சிறந்த ஒரு கலைஞன். அவருடைய நண்பராக சிதம்பரத்தில் அப்பாசாமி, அவ்வளோதான், அவ்வளோ அருமையான ஒரு கலைஞர். சரி, எனக்கு நான் கஞ்சா கருப்பு அவர்களை, சுருளிராஜன் அவர்களை பார்த்தாலே எனக்கு சிரிப்பு வரும். அதுபோல் கஞ்சா கருப்பு அவர்களை எனக்கு என்ன காரணம் தெரியாது, அவர் வசனமே பேசாமல் எனக்கு சிரிப்பு வரும். அப்போ ஒரு வெள்ளந்தியான மனது உள்ள ஒரு சகோதரன் அண்ணன் கருணாகரன் அவர்கள், எங்களுடைய ஒரு இயக்கத்தின் சார்ந்த அண்ணன் அக்கா விமலா அவர்கள், வெற்றி விழா, விருது விழா, வீர விழா அனைத்தையும் அக்கா விமலா பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவர் வாழ்த்தேன். எவ்வளோ பெரிய ஒரு படைப்பாளி பாருங்க, எவ்வளோ சிறப்பாக. அடுத்து வந்து ஒரு பிஆர்ஓ தான் எல்லோரையும் இயக்குவார்கள், இந்த கண்கள் தான் எல்லோரையும் இயக்கி காட்டும். ஆனால் அந்த பிஆர்ஓ அண்ணன் நிகில் முருகனையே இயக்கி காட்டி வெளிச்சத்தில், அவர் பல பேரை வெளிச்சத்தை கட்டார், அவரையே காட்டக்கூடிய இவருக்கு ஒரு பலத்த கரவொளி தாரங்கள். எவ்வளோ பணிவாக இருக்கார் பாருங்கள், என்றைக்குமே பணிவு தான் ஜெயிக்கும். கஞ்சா கருப்பு நிகழ்ச்சி நான் கலந்து கொள்வது பெருமை என்கிற இவர் நினைத்தால் எவ்வளோ யாரை வேண்டாம் நடிக்க வைக்கலாம். ஓரத்திலே இருந்து கொண்டு ஒரு அறிஞர்களை காட்டுகிற அந்த வீரத்தை, உங்களுடைய குணத்தை பாராட்டுகிறேன். ஒரே ஒரு செய்தியை சொல்லி உங்களுடைய திருத்திசையை வணங்கி விடைபெறுகிறேன். பாடல் நான் எழுதினேன் அழகி படத்தில், அதுவும் நான் போய் கேட்காமலேயே வந்த வாய்ப்பு. திருப்பதி படத்திலே அஜித் நண்பராக நடித்தேன், அதுவும் பேரரசர் முத்து ஒடுங்க அவருடைய தம்பி கூப்பிட்டு அவராக அழைத்த வாய்ப்பு. எனக்கு தரப்பட்ட வாய்ப்புகள் எல்லாம் அவர்களாகவே தந்தது, ஆனால் அது தவறு. அவர்களாகவே தந்த வாய்ப்பை ஒருவன் பெற்று வெற்றி பெறுவது தவறு. உழைத்து உழைத்து அவன் சட்டையை பிழிந்தால் அதிலே சமுத்திரம் கிடைக்க வேண்டும், கதவுகளை போய் தட்ட வேண்டும். அவன்தான் முழு வெற்றியை பற்றி கொள்கிறான். அண்ணன் அவர்களே, நீங்கள் முழு வெற்றியை பெறுவீர்கள், நாங்கள் எல்லாம் ஓரத்து வெற்றியை தான் பெற்றிருக்கிறோம். உழைப்பு 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 என்று உழைத்து கொண்டே இருந்ததால் தான் இன்று ஒருவர் அந்த ஆட்சி புறத்திலே முதலமைச்சராக இருக்கிறார். பொதுவாக எவன் ஒருவன் நெய்வறுத்த கூலி தரும், இதை விட சொல்லணுமா? அண்ணன் விஜயமொழி அவர்களுக்கு தெரிந்த விஷயம்தான், நெய்வறுத்த கூலி தரும். நேற்று மாலை தான் கூப்பிடுகிறார் நிகழ்ச்சி என்று, நேற்று இரவு. எவ்வளவு அருமையான நண்பர்களை சம்பாதித்திருக்கிறார், எவ்வளவு கேமராக்களுடைய கண்களை எண்ண முடியாது. இதோ இன்னொரு செய்தியை பதிவு செய்து ஒரு அரை நொடியில் முடிக்கிறேன். ஒரு நடிகருடைய சிறப்பை நானும் அண்ணன் கஞ்சா கருப்பு அவர்கள் பக்கத்திலே உட்காந்தோம். ஏவிஎஸ் ஸ்டுடியோ, நிறைய ஸ்டுடியோவில் அந்த நடிகர் யாருக்குமே தெரியாமல் செக் எழுதி கொடுத்து கொண்டிருப்பதை நான் அவர் பக்கத்திலே இருப்பதை பார்த்திருக்கிறேன். தீர விசாரிப்பதே மெய், அவ்வளவு அருகிலே இருக்கு. நான் பார்த்து ரசித்து கேட்டு வியந்து மகிழ்ந்து நெகிழ்ந்த அந்த நடிகனை பற்றி நான் ஒரு மேடையிலே சொன்னேன். பார்த்தா பனிமலை, பாஞ்சா எரிமலை, உலகத்துக்கே உச்சிமலை, அந்த ஒருத்தன் தான் எங்கள் தலை என்று நான் பாராட்டினேன். அதை சில விமர்சனம், தயாரிப்பாளரை ஏன் தூக்கிவிடவில்லை, ஐயா அவர்களே நான் தமிழ் கவிஞன், பணிந்து வணங்கி கேட்கிறேன், எல்லாரும் செய்ய முடியாது. அருகிலே இருப்பவனை ஓடி உழைப்பவன் வாடி கிடக்கையில் கோடிக்கணக்கிலே மூடி கிடக்குது, தேடி பிடித்திட நாடு நினைக்குது, கோடி பணத்துமே பாடி கிடக்குது. அருகிலே இருக்கவனை ஓட்டுநரை உணவு சொல்பவனை ஓட்டுநரை உணவு சொல்வனை தன்னோடே இருப்பவனை வேலை பார்ப்பவனை வீட்டிலே வேலை பார்ப்பவனை அருகிலே பவுடத்தை தொட்டு வைப்பவனை சீப்பு எடுத்து கொடுப்பவனை இவனுக்கெல்லாம் வீடு தந்து வாசல் தந்து வெளிச்சம் தந்து பணம் தந்து கோடி தந்த தலை அஜித்தை பேச யாருக்குமே தகுதி இல்லவே இல்லை.
பக்கத்துல எங்க 25 வருஷம் உழைக்கிறான் அவன வந்து அவன மனுஷனாவே மதிக்காம போயிட்டு இருக்கான் அந்த உலகத்துல 10 வருஷம் நான் சொல்ல சாட்சியோட சான்றோட சொல்ல முடியும் யாருன்னே தெரியாத வர்றான் என்னன்னு யாருன்னே தெரியாத வர்றான் நாங்க பக்கத்துல தான் உட்கார்ந்துருப்போம் இவரு நான் பெஞ்சமின் அவர் எங்களுக்கெல்லாம் தெரியாம கேரவுன்ல போயிட்டு எழுதி கொடுப்பாரு இப்படிப்பட்ட மனிதனை என்னை போட்ட தமிழ் கவிஞர்கள் பாராட்டுவார்கள் போற்றுவார்கள் அறிஞர்கள் இல்லை என்றாலும் அவருக்கு நீகர் அவர்தான் அவரை பேசுவதற்கு எவரும் தகுதி இல்லை தலை அவர் உச்சி மலை வணக்கம்